இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன். இங்கு ஒரு மின்தேக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டு தட்டுகள், ஒரு தட்டு பிளஸ் கியூ, இரண்டாவது தட்டு மைனஸ் கியூ மின்னூட்டம் பெற்றுள்ளது. இந்த தகடுகளின் பரப்பளவு, குறுக்குவிட்டு பரப்பளவு ஏ ஆகும். இந்த இரண்டு தட்டுகளும் டி என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. இரண்டு தட்டுகளுக்கு இடையே ஒரு சீரான மின்புலம் தட்டுகளுக்கு செங்குத்தாக உள்ளது. அதை ஈ வெக்டார் என்று கூறுகிறோம். குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ மற்றும் டி இடைத்தொலைவினால் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இரு இணைத்தட்டுகளை கொண்ட மின்தேக்கியை கருதுவோம். மின்தேக்கியை வி மின்னியக்கு விசை உள்ள மின்கலத்துடன் இணைத்து கியூ மின்னூட்டத்திற்கு மின்னேற்றம் செய்யப்படுகிறது. தட்டுகளின் மின்னூட்ட பரப்படர்த்தி, அதன் எண் மதிப்பு சிக்மா ஈக்குவல்ஸ் கியூ பை ஏ. ஓரலகு பரப்பில் இருக்கும் மின்னூட்டங்களின் மதிப்பே மின்னூட்ட பரப்படர்த்தி ஆகும். இது ஒரு முக்கியமான சமன்பாடு, சிக்மா ஈக்குவல்ஸ் கியூ பை ஏ. தட்டுகளுக்கிடையிலான இடைவெளியுடன் ஒப்பிடும்போது பரப்பு பெரியதாக இருப்பதால் அவற்றிற்கிடையேயான மின்புலம் ஈ வெக்டார் சீராகவும் தட்டுகளுக்கு செங்குத்தாகவும் இருக்கும். தட்டுகளுக்கிடையிலான மின்புலம் ஈ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். இதில் சிக்மா என்பதற்கு பதிலாக நாம் கியூ பை ஏ என்பதை பிரதியிட்டு மின்புலம் ஈக்குவல்ஸ் கியூ ஓவர் ஏ எப்சிலான் நாட் என்று எழுதுகிறோம். இது ஒரு முக்கியமான சமன்பாடு, ஈக்குவல் சிக்மா ஓவர் எப்சிலான் நாட். தட்டுகளுக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு வி ஈக்குவல்ஸ் இ டைம்ஸ் டி. இப்பொழுது இ என்ற மின்புலத்தை கியூ ஓவர் ஏ எப்சிலான் நாட் என்று பிரதியிட்டு V என்ற மின்னழுத்த வேறுபாடை கியூ டி ஓவர் ஏ எப்சிலான் நாட் என்று எழுதுகிறோம். வி ஈக்குவல்ஸ் இடி என்பது ஒரு முக்கியமான சமன்பாடு. தேக்கியின் மின்தேக்கு திறன், மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் சி ஈக்குவல்ஸ் கியூ பை வி என்ற சமன்பாட்டை எடுத்துக்கொண்டு இதில் V என்பதற்கு பதிலாக கியூ டி ஓவர் ஏ எப்சிலான் நாட்டை பிரதியிடுகிறோம். இதில் கியூ கியூ என்பது சமன் செய்யப்பட்டு நமக்கு சி என்ற மின்தேக்கு திறன், மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் எப்சிலான் நாட் ஏ ஓவர் டி என்ற முக்கியமான சமன்பாடு கிடைக்கிறது. சி ஈக்குவல்ஸ் எப்சிலான் நாட் டைம்ஸ் ஏ ஓவர் டி. சி ஈக்குவல்ஸ் எப்சிலான் நாட் டைம்ஸ் ஏ ஓவர் டி. மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் கொடுக்கப்பட்ட மின்தேக்கியின் வடிவத்தை பொறுத்து அமைகிறது. மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் சி என்பது பரப்பிற்கு நேர்தகவிலும் அந்த இரண்டு தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரத்திற்கு எதிர்தகவிலும் இருக்கும். பரப்பு அதிகரிக்கும் பொழுது மின்தேக்கி அதிகரிக்கும், தொலைவு அதிகரிக்கும் பொழுது மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் குறையும். இரண்டு மின்தேக்கிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் மின்தேக்கியில் பரப்பு அதிகமாகவும் இரண்டாவது மின்தேக்கியில் பரப்பு குறைவாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் இரண்டு தட்டுகளுக்கு இடையிலான தூரம் முதல் மின்தேக்கிக்கு குறைவாகவும் இரண்டாவது மின்தேக்கிக்கு அதிகமாகவும் உள்ளது. இவை எப்படி மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை பாதிக்கிறது என்று பார்ப்போம். அதிக ஏ மற்றும் சிறிய டி உயர் மின்தேக்கு திறனுக்கு வழிவகுக்கிறது. இரண்டாவது மின்தேக்கியில் சிறிய பரப்பு மற்றும் அதிக தொலைவு குறைந்த மின்தேக்கு திறனுக்கு வழிவகுக்கிறது. நன்றி.